பிக் பாஸ் ப்ரோமோ 1 பத்தி தான் பார்க்க போறோம். ப்ரோமோ 1 பாத்தீங்கன்னா நேற்று எபிசோட்ல நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான் கண்டினியூ ஆகுது. அதாவது நாமினேஷன் டைம் பார்த்தீங்கன்னா எல்லா எபிசோட்லையும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆர் 20 to 50 minutes தான் இடம்பெறும். ஆனால் நேற்று ஒரு எபிசோடே நாமினேஷன் ப்ராசஸில் போயிருக்கு. அந்த அளவுக்கு வனிதா பயங்கரமாக ஆர்கி பண்ணாங்க கெவின் கிட்ட. அண்ட் சாண்டி அழுதுக்கு நீ ஏன் அழுவுற, சிம்பத்தி கிரியேட் பண்ணதா அப்படின்னு ஆஷா சொல்லியிருந்தாங்க. அதோட கண்டினியூஷன் தான் இன்றைக்கும் தொடருது. அதோட ப்ரோமோவை தான் ஃபஸ்ட்டாக அமைஞ்சிருக்கு. வனிதா ரொம்பவே கோவப்பட்டு மைக்கு கட்டிட்டு பிக் பாஸ் கிட்ட நியாயமாக ஒரு கேள்வியை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி ரீசனே இல்லாமல் ரெண்டு பேரும் நாமினேட் பண்ணுறாரு கவின், இது நியாயமாகவே எனக்கு படலை அப்படின்னு கண்ணீர் வர வந்து பிக் பாஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இதெல்லாம் கண்டுக்காமல் அந்த 5 gangs பார்த்தீங்கன்னா வெளியே போய் உட்காந்துட்டு அவங்களே கூலாக உட்காந்துட்டு இருக்காங்க. சாண்டி வந்து ஸோ தெரியாமல் ஏதோ வனிதா கத்துது விட்டுரு அப்படின்னு சொல்கிறாரு. வனிதா நேத்தியே சாக்ஷி பிரச்சனையை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அபிராமி அண்ட் சாக்ஷி பிக் பாஸ்க்குள்ளே கெஸ்ட்டாக வரப்போகிறாங்க அப்படின்னு நிறைய நியூஸ் வைரலாக போயிட்டுருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, இன்றைக்கி எபிசோடை பார்த்தா நமக்கு தெரியும். ஒருவேளை அபிராமி சாக்ஷி உண்மையாக கெஸ்ட்டாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா கவினோட நிலைமையை நினச்சி பாருங்கள். அபிராமி ஒரு பக்கம் சாக்ஷி ஒரு பக்கம்னு கவினை வறுத்து எடுத்துருவாங்க. ஆனால் இந்த டைம் லாஸ்ட்லேயே சப்போர்ட்டுக்கு வருவாங்களா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த ப்ரோமோவில் யாரை டார்கெட் பண்ண போகிறாங்க பிக் பாஸ் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போல் செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.